ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தனநாதன். காக்ரோச்சில் நம்ம இப்போ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்க்ரீஷன்னா என்ன? வேஸ்ட் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறது. காக்ரோச்சில் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் யார்? யூரிக் ஆசிட். அப்போது இது யூரிக்கோட்டிலிக், யூரிக்கோட்டிலிசம் அப்படின்னு சொல்லுவோம். வேஸ்ட் மெட்டீரியல் யூரிக் ஆசிட் ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது காக்ரோச்லேருந்து. வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்க்கும்போது, மெயின் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் என்ன அப்படின்னா மால்பீஜியன் டியூபியூல், மால்பீஜியன் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மால்பீஜியன் டியூபியூல்ஸ் தான் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹீமோலிம்ப். ஹீமோலிம்ப்னா பிளட் மாதிரி நம்ம காக்ரோச்சில் இருக்கு இல்லையா, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்லாம் படித்தோம். ஸோ அந்த ஹீமோலிம்ஃபில் இருந்து எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மால்பீஜியன் டியூபியூல். இந்த மால்பீஜியன் டியூபியூல்ஸ் எங்கே இருக்குது? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தீஸ் மால்பீஜியன் டியூபியூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அட் த ஜங்ஷன் ஆஃப் மிட்கட் அண்ட் ஹிண்ட்கட். மிட்கட்டுக்கும் ஹிண்ட்கட்டுக்கும் இடையில இந்த மால்பீஜியன் டியூபியூல்ஸ் இருக்குது. ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த மால்பீஜியன் டியூபியூல்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மால்பீஜியன் டியூபியூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 100 to 150 என்சிஆர்டியில் கொடுத்துருக்க டேட்டா. 100 to 150 மால்பீஜியன் டியூபியூல்ஸ் ப்ரெசன்ட் அட் த ஜங்ஷன் ஆஃப் மிட்கட் அண்ட் ஹிண்ட்கட். நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ். மால்பீஜியன் டியூபியூல்ஸ் இல்லாமல் அதர் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் என்னெல்லாம் இருக்குது காக்ரோச்சில் அப்படின்னு பார்த்தா, ஃபேட் பாடிஸ். ஃபேட் பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் எல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட் பாடிஸ் வந்து அந்த வேஸ்ட்டை கவர் பண்ணிடும். நெக்ஸ்ட் நெஃப்ரோசைட்ஸ், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சைட்ஸ், சைட்டாலஜினா என்ன? ஸ்டடி ஆஃப் செல். அதே மாதிரி சைட்ஸ் அப்படின்னா செல்லுன்னு அர்த்தம். அண்ட் நெஃப்ரோசைட், நெஃப்ரோனா என்ன? நெஃப்ரான், கிட்னி செல்ஸ் தானே நெஃப்ரான்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்க்ரீஷன். நெஃப்ரோசைட்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். யூரிகோஸ் கிளான்ஸ். ஸோ யூரிகோஸ் மீன்ஸ் யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட்னா நைட்ரோஜினஸ் வேஸ்ட் தான். ஸோ அதுவும் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் தான் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ்னு பார்க்கும்போது காக்ரோச்சில் மால்பீஜியன் டியூபியூல்ஸ், ஃபேட் பாடிஸ் நெஃப்ரோசைட்ஸ் அண்ட் யூரிகோஸ் கிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் காக்ரோச் எதை வெளிப்படுத்துகிறாங்க? யூரிக் ஆசிட், தட் இஸ் யூரிக்கோட்டிலிக் ஆர்கானிசம் இது காக்ரோச். ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ஆஃப் காக்ரோச். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பயாலஜி சிம்பிளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.